இரண்டு தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு நாங்கள் யாழ் மாநகர சபையை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் எவ்வாறு எங்களுடைய செயற்பாடுகள் அமையும், நாங்கள் யாழ் மாநகரை எவ்வாறு நவீனமயப்படுத்துவோம் அல்லது அபிவிருத்தி செய்வோம் என்பது தொடர்பான ஒரு திட்ட வரைபொன்றை நான் வெளியிடுவேன், இன்றைய தினம் வெளியிடுவேன் என்று உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் அந்த திட்ட வரைபினுடைய மாதிரியை தயாரித்திருக்கின்றோம். அதை நான் இன்றைய தினம் உங்களுக்கு காண்பிக்கின்றேன், ஒவ்வொரு பிரதியையும் உங்களுக்கு தருகின்றேன். இந்த திட்ட வரைவிலே சில குறிப்பிடக்கூடிய பிரதானமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். குறிப்பாக எவ்வாறு எங்களுடைய நகர்ப்புற தெருக்கள் அமைய வேண்டும், எவ்வாறு திண்ம கழிவகற்றல் செய்ய வேண்டும், எங்கே நாங்கள் அந்த மீள் சுழற்சி முறையிலான திண்ம கழிவகற்றல் பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம், அதாவது கல்லுண்டாய் பகுதியை நாங்கள் அதற்கான பகுதியாக இனங்கண்டு அங்கே செய்திருக்கின்றோம். அதைவிட எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற சின்ன கடை, நாவாந்து சின்ன கடை, கொட்டடி போன்ற மீன் சந்தைகளை மிக நவீன வசதிகளை கொண்ட மீன் சந்தைகளாகவும், இறங்குதுறைகளையும் மீன்பிடி இறங்குதுறைகளையும் மிக நவீனமயமான இறங்குதுறைகளாகவும் மாற்றுவது தொடர்பில் நாங்கள் இந்த திட்ட வரைவிலை முன்மொழிவுகளை செய்திருக்கின்றோம். அதைவிட இங்கே இருக்கின்ற குளங்கள் நிறைந்த ஏராளமான குளங்கள் யாழ் நகருக்குள்ளே இருக்கின்றது. அந்த நகருக்குள்ளிருக்கின்ற அந்த குளங்களை சுற்றி ஒரு சிறிய அளவிலான ஒரு சுற்றுலா மையங்களை உருவாக்குவது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அங்கே ஒரு அதிலே ஒரு பல்வேறு பட்ட ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய செயற்பாடுகளும் நாங்கள் உருவாக்க முடியும். அந்த சுற்றுலா மையத்தை மையப்படுத்தி நாங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைகளையும் நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். மிக பிரதானமாக யாழ் நகரை அழகூட்டும் விதமாகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் முகமாகவும் நாங்கள் நேர்த்தியாக அந்த யாழ் நகர பகுதியை அமைத்து நடைபாதைகளை அமைத்து ஒழுங்கமைப்பதன் ஊடாகவும், வாகன தரிப்பிடங்களை நாங்கள் நகரின் மத்தியிலே ஏற்படுத்துவதன் ஊடாகவும், வாகன நெரிசல்களை இல்லாது செய்து ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு நகரை உருவாக்குவதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அது தொடர்பிலான திட்டங்களையும் நாங்கள் இங்கே முன்மொழிவாக தந்திருக்கின்றோம். அதைவிட புராதன சின்னங்கள் எல்லாவற்றையும் கலாச்சார பின்னணியோடு அபிவிருத்தி செய்து அதை ஒரு சிறிய சுற்றுலா மையங்களாக மாற்றுவதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் பிரஸ்தாபித்திருக்கின்றோம். அதைவிட பாலடைந்த நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற கிட்டு பூங்காவினை நவீனமயப்படுத்தி நவீன பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு மையமாக நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். நான் இந்த திட்டங்களை நிபுணத்துவம் வாய்ந்த அதில் நாங்கள் பிரஸ்தாபித்திருக்கிறோம். கனோபஸ் என்கின்ற இந்த நகர திட்டமிடல் அபிவிருத்தி சம்பந்தமாக நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கனோபஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் நான் இது தொடர்பில் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய வழிகாட்டலில் தான் இந்த திட்ட வரைவை தயாரித்திருக்கின்றோம். நாங்கள் வெறுமனே எழுந்தமானமாக இவற்றை செய்யவில்லை. இது தொடர்பில் இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா என்பது தொடர்பில் அல்லது இவற்றை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஏதுக்கள் அல்லது வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பிலும் நாங்கள் எல்லாம் ஆராய்ந்து தான் இதை செய்திருக்கின்றோம். கடந்த முறை யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற பொழுது 2016 மொத்த வருமானமாக 86,77,50,000 ரூபா கணிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே 86 ஆண்டு வருமானம் யாழ் மாநகர சபைக்கு 86,77,50,000 ரூபா என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மிகப்பெரிய தொகையிலே யாழ் மாநகர சபைக்கு வருமானம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகச்சிறப்பாக இந்த விடயங்களை செய்ய முடியும். அதிலே நாங்கள் கட்டாயமாக செலவழிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன.
எரிபொருள், வாகன செலவு, ஊழியர்களுடைய சம்பளம், அதைவிட மூலதன செலவுகள் என்று நிறைய இருக்கின்றன. அவற்றை விடவும் வருகின்ற வருமானத்தை வைத்து நாங்கள் மிகப்பெரிய திட்டங்களை செய்ய முடியும். இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்வதோடு இந்த கழிவுநீர் அகற்றல் மலக்கழிவு போன்றவற்றை தூய்மைப்படுத்துகின்ற பிளான்ட்னு சொல்லுவார், ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்று சொல்லுவார்கள். அதையும் யாழ் நகரிலே நிறுவ வேண்டும். நிறுவி மாசுகள் அற்ற நீரை கடலுக்குள் செல்ல விடுவது என்ற திட்டமும் எங்களுக்கு இருக்கின்றது. மழை நீரை முழுவதுமாக இந்த குளங்களை புனரமைத்து மழை நீரை முழுமையாக குடாநாட்டுக்குள்ளேயே தேங்க வைப்பதன் ஊடாக நிலத்தடி நீரையும் பாதுகாத்து கொண்டு சுத்தமான நீர்நிலைகளை உருவாக்குவதும் எங்களுடைய திட்டமாக இருக்கின்றது. இவற்றுக்கான முன்மொழிவுகளையும் நாங்கள் இந்த திட்ட வரவிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே ஒரு மிகச்சிறந்த, நாங்கள் வெறுமனே வாயால் சொல்லிக்கொண்டு நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எங்களுக்கு அதிகாரம் தந்தால் அதை மாற்றுவோம் என்று நாங்கள் வெறுமனே சொல்லாமல் ஒரு முன்மாதிரியாக முதல் தடவையாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். இவ்வாறு தான் எங்களுடைய நகரத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று நாங்கள் நிபுணர்களினுடைய ஆலோசனையுடன் முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எமக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவார்களாக இருந்தால் மக்கள் நிச்சயமாக நாங்கள் சொன்ன இந்த நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அழகிய நகரம் ஒன்றை 2020 ஆண்டுக்குள் கட்டமைத்து முடிப்பது என்பது எங்களுடைய திட்டமாக இருக்கின்றது. சில வேளையில் காலதாமதங்கள் ஒரு வருடம் அவரால் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், அது பற்றி குறிப்பிட முடியாது. ஆனால் எங்களுடைய திட்டத்தின் பிரகாரம், எங்களுடைய நிபுணர்களுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் 2020 மிக இலகுவாக இந்த திட்டங்களை பூர்த்தி செய்ய முடியும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 2020 ஒரு மிக அழகிய நேர்த்தியான ஒரு நகரை நாங்கள் அமைப்பதென்ற நோக்கத்தோடு இந்த தேர்தலிலே நாங்கள் யாழ் மாநகர சபையிலே களம் காணுகின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு மக்கள் பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து உதவ வேண்டும் என்று நாங்கள் மக்களிடம் தாழ்மையாக கோருகின்றோம்.